ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டிவ்லாக் தமிழ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மீல் மேக்கர் வச்சு கோலா உருண்டை எப்படி செய்கிறதுனா நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க, அதை எப்படி செய்யலாம் என்னங்கிறத டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 100-150 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் போட்டுட்டு அதில் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம அப்படியே மூடி போட்டு ஒரு 10-20 நிமிஷம் வரலையும் நம்ம ஊற வச்சுக்கலாம். அது அப்படியே ஊற மூடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச மீல் மேக்கரை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சிக்கலாம். நான் 2 சிப்டாக போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சாச்சு, இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு, இப்போ அடுத்ததான் அதே மிக்சி ஜாரில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு பல், ஒரு 10-15 முந்திரி, ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்ததான் கருவேப்பிலை, புதினா, மல்லி மூணையும் போடுறேன். என்கிட்ட வந்து புதினாவும் மல்லியும் கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் தான் போடுறேன். நீங்கள் நல்லது இருந்துச்சுன்னா நிறைய போட்டுக்கோங்க. தேவையான உப்பு, உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரம் பார்த்து நீங்கள் வேணுங்கிறத போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மிளகு 1/2 ஸ்பூன். மிளகுத்தூள் இருந்தால் போட்டுக்கோங்க, மிளகுத்தூள் இல்லை அதனால் நான் மிளகு போட்டிருக்கேன். இதை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம இந்த அரைச்ச கலவையை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு வந்து ஒரு பைண்டிங்காக தான் போடுறோம். இது கடலை மாவு போடாமல் போட்டோம்னா இது வந்து எண்ணெயில் போட்டோம்னா அப்படியே உடஞ்சி வந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கடலை மாவு போடுறோம். போட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் எண்ணெய் காய்ந்து அதில் ஸ்லைஸாக நான் இருக்கணும் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். அதுக்கு இதாகும் சவக்க வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். வெங்காயம்லாம் செவந்துருச்சு போதும், நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போது இந்த வெங்காயத்தெல்லாம் நம்ம இதில் நுணுக்கி போட்டுக்கலாம். நல்லா ஆறணும், சூடாக இருக்கு. வெங்காயத்தெல்லாம் நம்ம பொடி
பொடிச்சிட்டோம் பாருங்க, நல்லா பொடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து இந்த கலவையில் கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு எல்லாம் உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இப்போ உருண்டை பிடிக்க போகிறேன். இதில் கொஞ்சம் லெமன் பிடிச்சா நல்லாயிருக்கும். லெமன் பிடிச்சிக்கலாம். கொஞ்சோன்னு ஒரு அரை நிமிஷம் மிளகாய் பிடிச்சிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் அந்த வெங்காயம் அதுக்கு நான் வறுத்தால அதே கடாயில் அந்த எண்ணெயை வச்சுட்டேன். இப்போது நான் உருண்டையெல்லாம் உருட்டிட்டேன். நான் அப்படியே எண்ணெயில் போட்டேன். 2 நிமிஷம் ஆகும் வேக, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. கொஞ்சம் அந்த இதுக்கு எல்லாத்தையும் வை, வெங்காயம்லாம் இதாக நல்லா ப்ரௌனாக வர மட்டும் பார்த்துக்குவோம். இது ஈவினிங் டைமில் டீ டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். லன்ச் டைமில் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சூப்பரான டேஸ்டான மீன் மேக்கர் கோலா உருண்டை ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.